மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலமும் நேரடியாகவும் வகுப்புகளை நடத்தலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்போம். முழு தகவல்கள் என்ன சுரேஷ்? வணக்கம். கடந்த ஆண்டு இந்த கொரோனா தொற்று பரவல் துவங்கியது முதல் தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் மூடப்பட்டு ஆன்லைன் மூலமாக வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த ஆன்லைன் வகுப்புகளில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் வந்து மன அழுத்தத்துக்கு ஆளாவதனால அந்த உயர்கல்வி பெறக்கூடிய மாணவர்களுக்கும் ஆசிரியர்கள் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கும் முன்னுரிமை அளித்து கொரோனா தடுப்பூசி முகாம்களை நடத்தி வகுப்புகளை மீண்டும் துவங்க உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் நேர்வழி இயக்கம் அறக்கட்டளை என்ற அமைப்பின் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் வந்து விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி மற்றும் நீதிபதி ஆதிகேசவலு அடங்கிய அமர்வு இந்த பள்ளி கல்லூரிகளுக்கும் நீதிமன்ற மன்றங்களும் ஆன்லைன் மூலமாக நடத்தப்படுவதில் வந்து பல சாதக பாதகங்கள் இருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தார்கள். அது மட்டுமல்லாமல் உடல்நலம் சரியில்லாத மாற்றுத்திறனாளி மாணவர்கள் வந்து ஆன்லைன் வகுப்புகளையே தேர்ந்தெடுக்க வாய்ப்பு வழங்க வேண்டும் என தெரிவித்த நீதிபதிகள் எந்தெந்த நாட்கள்ல நேரடி வகுப்புகள் நடத்தப்படும் எந்தெந்த நாட்கள்ல ஆன்லைன் வகுப்பு நடத்தப்படும் என்பதை அறிவிக்க வேண்டும் என்றும் இதற்கான விதிகளை வகுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் நேரடி வகுப்புக்கு மாறாக கூடுதலாக ஆன்லைன் வகுப்புகளை நடத்தலாம் எனவும் கலப்பு முறையில் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகளையும் நடத்தலாம் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். கொரோனா மூன்றாவது அலைக்கு வாய்ப்பில்லை என்று அறிக்கைகள் வெளியாகி வருவதனால இயல்பு வாழ்க்கை விரைவில் திரும்பும் என்று நீதிபதிகள் நம்பிக்கை தெரிவித்ததுடன் கல்வி என்பது எளிதில் மாணவர்கள் அணுகக்கூடிய வகையில ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாகவும் வகுப்புகளை நடத்தலாம் என யோசனை தெரிவித்து இந்த வழக்கை முடித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள்.